ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். தெரிஞ்சதை சொல்கிறோம். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா, பிஜிடிஆர்பிக்கு தமிழ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஸோ எக்ஸாம் எழுதி முடித்தவங்கள்ட்டேருந்து நமக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ அதை அவங்களோட ஷேர் பண்ணலான் தான் இந்த வீடியோ. இது போன்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் வீடியோவுக்கும் மறக்காமல் நம்மளை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபரோட நிறைய பேரோட ஃபஸ்ட் அவுட் என்ன அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் ஹால் டிக்கெட் அதே மாதிரி எக்ஸாமினேஷன் சென்டர் ஹால் டிக்கெட் ரெண்டு விட்டுருந்தாங்க. அது ரெண்டுமே வந்து நம்ம எக்ஸாமினேஷன் சென்டருக்கு எடுத்துகிட்டு போகணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நாங்கள் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம், அது ஒரு சென்டர், அதாவது எக்ஸாமினேஷன் சென்டர் ஹால் டிக்கெட் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மற்ற யூடியூப் சேனல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ரெண்டு ஹால் டிக்கெட்டும் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக அது தேவையில்லை. இப்போ ஆல்ரெடி எழுதி முடித்தவங்கள்ட்டேருந்து வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ ஒரு ஹால் டிக்கெட் அந்த எக்ஸாமினேஷன் சென்டர் விட்டுருக்காங்க இல்லையா, ஸோ அந்த ஹால் டிக்கெட் மட்டும் போதும், டிஸ்ட்ரிக்ட் ஹால் டிக்கெட் தேவையில்லை. ஸோ அதான் வந்து ஃபஸ்ட் அப்டேட். ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டை வந்து செக் பண்ணுறாங்க. வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டில் வந்து நம்மளோட நேம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறாங்க. ஸோ உங்களோட நேம் கரெக்டாக இல்லைன்னா அப்டேட் பண்ணிக்கோங்க. நேம் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு பார்க்குறாங்க. ஸோ வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டில் வந்து நேம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மூணாவது அப்டேட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆதார் கார்டு வந்து ஒரிஜினல் கார்டு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஸோ ஆதார் கார்டுலேயும் வந்து நேம் செக் பண்ணுறாங்க. ஆதார் கார்டு, அட்மிட் கார்டு, வேக்சினேஷன் கார்டு, இது மூணையுமே வந்து செக் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, வேக்சினேஷனுக்கும் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டும் ஹால் டிக்கெட்டும் வந்து அவங்களே வச்சுக்கிறாங்க, நமக்கு ஆதார் கார்டு மட்டும்தான் ரிட்டர்ன் தராங்க. அதே மாதிரி மாஸ்க்கு வந்து மெயினாக பார்க்குறாங்க. இதை தவிர மற்ற வேறு எந்த ப்ராப்பர்ட்டியும் உள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்மளால் அலோவ் பண்ணல. ஸோ இதுதான் இப்போ நமக்கு கிடச்சிருக்க அப்டேட். ஆல்ரெடி எக்ஸாம் எழுதி முடித்தவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா, வேறு ஏதாவது புதுசாக அப்டேட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் யூஸாக இருக்கும். எழுத வேண்டியவங்க ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் எழுதி முடித்தவங்கள்ட்ட வந்து என்னென்ன அப்டேட் இருக்கோ உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். மேலும் இது போன்ற பல பயனுள்ள வீடியோக்களுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.